அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மிக முக்கியமான விஷயம் தங்கத்தின் மீதும் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதும் விதிக்கப்பட்டுள்ள அதிகப்படியான வரிகள் தான் இதற்கு பலரும் மோடி அரசை கடுமையாக சாடி வருகிறார்கள் இருக்கட்டுமே எதிர்கால இந்தியா வளமாக இருக்க மோடி அரசு இந்த பழியை இப்பொழுது தாங்கிக் கொள்வதில் தவறில்லை ஏனென்றால் ஒரு நாட்டின் இறக்குமதி குறைந்து ஏற்றுமதி அதிகரிக்கும் பொழுது தானாகவே அந்த நாட்டின் பொருளாதாரம் உயர ஆரம்பித்துவிடும் இப்போது இந்தியாவின் கஜானாவை காலி செய்து கொண்டிருப்பது மூன்று கனிமங்கள் தான் ஒன்று கச்சா எண்ணெய் இன்னொன்று தங்கம் மற்றொன்று நிலக்கரி மோடி இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த மூன்றிலும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டார் இதில் எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று யோசித்ததில் நிலக்கரியை கையில் எடுத்துக்கொண்டார் இந்தியாவில் கிட்டத்தட்ட பில்லியன் டன் முன்னூறு நிலக்கரி உள்ளது அதாவது இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு தேவையான நிலக்கரி இந்தியாவில் இருக்கிறது இருந்தும் அதை எடுத்து நிலக்கரி உற்பத்தியை பெருக்காமல் இறக்குமதி செய்து இந்தியாவின் பணத்தை காலி செய்து கொண்டிருந்தது இதற்கு முந்தைய அரசுகள் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெற்ற நிலக்கரி சுரங்கங்களின் ஏலங்கள் அதிக விலைக்கு சென்றதால் அதிக அளவில் அரசாங்கத்திடம் பணம் கொடுத்து ஏலம் எடுத்த நிறுவனங்கள் லாபம் பெற வேண்டும் என்றால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று வேலை செய்ய ஆரம்பிக்க இந்தியாவின் நிலக்கரி இறக்குமதி தற்போது குறைய ஆரம்பித்து விட்டது அடுத்து தங்கத்தின் மீது கண் மோடி தங்க இறக்குமதியை குறைக்கும் வகையில் பல முயற்சிகளை மேற்கொண்டார் நம் நாட்டின் ரூபாயின் மதிப்பு குறைய தங்கத்தின் இறக்குமதியும் முக்கிய காரணமாகும் இந்தியாவில் ஒரு வருடத்தில் குறைந்தது தொள்ளாயிரம் டன்னுக்கு மேல் தங்கம் இறக்குமதியாகி கொண்டே இருக்கிறது இதற்கு முன்பே இந்தியாவில் தங்க இறக்குமதியை குறைக்க இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டதை அடுத்து இறக்குமதி குறைய ஆரம்பித்தாலும் பெரிய அளவில் நடைபெறவில்லை அதனால் தங்கத்தின் இறக்குமதி வரி பெரிய அளவில் குறைய வேண்டும் என்பதற்குத்தான் பட்ஜெட்டில் தங்கம் இறக்குமதிக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்த்து வேறு வழிகளில் முதலீடு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அத்தோடு மோடி அரசு கொண்டு வந்துள்ள தங்க பத்திரங்களிலும் முதலீடு செய்ய ஆரம்பிப்பார்கள் அதை நோக்கி மக்களை கொண்டு செல்லவே தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை உயர்த்தியிருக்கிறார்கள் மோடி அரசு தங்கத்தின் இறக்குமதியை குறைக்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தங்க பத்திரங்களை வெளியிட்டு அதில் தங்கத்தை முதலீடு செய்ய வைத்து அதற்கு வட்டியும் தர முன்வந்தது வங்கிகளின் வழியாக செயல்படும் இந்த திட்டம் இனி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது இந்த திட்டத்தின்படி தங்கத்தை வாங்கிக் கொண்டு அதற்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியும் முதிர்வடைந்த பிறகு தங்கத்திற்கான ரூபாயும் தர அரசு முன்வந்தது இந்த தங்கத்தை வாங்கி உள்நாட்டில் தேவைக்கேற்ப விற்பனைக்கு கொண்டு வந்து தங்க இறக்குமதியை முற்றிலுமாக தவிர்க்க அரசு நினைத்தது ஆனால் நம்முடைய மக்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை நம் மக்கள் ஆத்திர அவசரத்திற்கு தங்கத்தை எடுத்துக்கொண்டு அடகு கடைக்கு செல்வார்களே தவிர அரசாங்கத்தின் பக்கம் எட்டியும் பார்க்க மாட்டார்கள் ஏனென்றால் அரசிடம் சென்றால் இந்த தங்கம் வந்ததற்கு கணக்கு கேட்பார்களே என்ற பயம் உதாரணத்திற்கு கேரளாவில் உள்ள முத்துட் குரூப் அடகு கடைகளில் மட்டும் குறைந்தது முன்னூறு டன் தங்கம் இருக்கிறதாம் இது பணக்கார நாடுகளான ஸ்வீடன் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நாடுகளில் அரசாங்கம் வைத்துள்ள தங்க இருப்பை விட அதிகம் நம் மக்கள் சுயநலமானவர்கள் அதனால் வீடுகளில் தங்கத்தை பெருக்கி தங்களை வளமாக்கி கொண்டு அதை இறக்குமதி செய்ய வைத்து நாட்டை கடனாக்குகிறார்கள் இந்திய மக்களின் வீடுகளிலும் மற்றும் கோவில்களிலும் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் டன் தங்கம் முடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதனுடைய மொத்த மதிப்பு சுமார் ஐம்பத்தி மூன்று லட்சம் கோடியாகும் இது உலகத்தில் தங்கம் ஏற்றுமதி செய்யும் முதல் பத்து நாடுகளில் அரசாங்கத்தில் உள்ள தங்கத்தின் மதிப்பை விட அதிகமாகும் இதில் காமெடி என்னவென்றால் இந்திய அரசாங்கத்திடம் உள்ள தங்கம் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு டன் ஆனால் அமெரிக்க அரசாங்கத்திடம் எட்டாயிரத்தி ஐநூறு டன் தங்கம் இருக்கிறது வேடிக்கையை பாருங்கள் இந்திய மக்களிடம் அரசாங்கத்தை விட அதிகமாக தங்கம் இருக்கிறது ஆனால் அமெரிக்காவில் மக்களிடம் இருப்பதை விட அரசாங்கத்திடம் பல மடங்கு தங்கம் அதிகமாக இருக்கிறது இதுதான் அமெரிக்காவின் டாலர் மதிப்பு இன்றும் உச்சத்தில் இருக்க காரணம் ஏனென்றால் ஒரு நாட்டின் பண மதிப்பு அதன் கையில் இருக்கும் தங்கம் மற்றும் அந்நிய செலாவணியை பொறுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது எனவே இந்தியாவில் அந்நிய செலாவணியை காலி செய்யும் தங்க இறக்குமதியை குறைக்கவும் இந்திய அரசின் கையிருப்பு தங்கத்தை குறைக்கவும் அரசு பல முயற்சிகளை எடுத்து வருவதில் ஒன்றுதான் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியின் உயர்வு இதனால் தங்கத்தின் விலை மேலும் உயர ஆரம்பிக்கும் என்பதால் தங்கத்தில் முதலீடு செய்பவர்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பார்கள் முதலீட்டை வேறு வழிகளில் செய்ய ஆரம்பிப்பார்கள் அதனால் தங்கத்தின் தேவையும் குறைய ஆரம்பிக்கும் அதுபோல தானாகவே மோடி கொண்டு வந்த தங்க பத்திரங்களில் முதலீடு செய்ய மக்கள் ஆரம்பிப்பார்கள் மக்களுக்கு வட்டியும் கிடைக்கும் முதிர்வு காலத்திற்கு பிறகு அன்றைய மதிப்பில் பணமும் கிடைக்கும் இதனால் அரசுக்கு தேவையான தங்கம் இந்தியாவிலேயே கிடைத்து விடுவதால் தங்க இறக்குமதிக்கு குட் பை சொல்லிவிடும் மத்திய அரசு அப்புறம் இந்திய அரசின் கையிருப்பில் இருக்கும் தங்கம் அதிகரிக்கும் விலை மேலும் குறைய ஆரம்பிக்கும் இன்னும் ஐந்து வருடத்திற்குள் இந்தியாவில் நிலக்கரி இறக்குமதி மாதிரி தங்கம் இறக்குமதியும் குறைய வேண்டும் இதனால் ரூபாயின் மதிப்பு படிப்படியாக உயர்ந்து இந்தியா சுதந்திரம் ஆகும்பொழுது இருந்த ஒரு ரூபாய் ஒரு டாலருக்கு சமம் என்கிற நிலையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் எனவேதான் தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் எல்லோரும் இந்த பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி பத்து சதவீதத்தில் இருந்து நான்கு சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று கூறி வந்த நிலையில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை பத்து சதவீதத்தில் இருந்து பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்த்தி தங்க நகை வியாபாரிகளுக்கு ஷாக் அளித்துள்ளார் நிர்மலா சீதாராமன் இது போலவேதான் பெட்ரோல் மற்றும் டீசலின் மூலப்பொருளான கச்சா எண்ணெய் இறக்குமதியும் இந்தியாவின் பொருளாதாரத்தையே தின்று கொண்டிருப்பது இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி தான் என்றால் மிகை ஆகாது எனவேதான் மின்சார வாகன உற்பத்தியில் பெரும் கவனம் செலுத்தி வருகிறது மத்திய அரசு மின்சார வாகனங்களை வாங்குவோருக்கு மானியமும் வழங்குகிறது பெட்ரோல் மற்றும் டீசலில் இயங்கும் வாகனங்களை ஒழிப்பதன் மூலம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை பெருமளவில் குறைத்து இந்தியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நினைக்கிறது மோடி அரசு வளமான இந்தியா வலிமையான இந்தியா என்பது வெறும் வாய் வார்த்தைகளில் இல்லாது அதற்கான அஸ்திவாரம் அமைக்கப்பட வேண்டும் அதைத்தான் இந்த பட்ஜெட்டின் மூலமாக நிர்மலா சீதாராமன் துவைக்கி வைத்துள்ளார் என்றே கூற வேண்டும் நன்றி